நீ அன்று நீங்கள் அரையனா நகனும் அகன் உவ அவன் உம் அவர்கள் அந்த நீ அன்று நீங்கள் அனனா நகனு நாங்கள் உவ அவன் உம் அவர்கள் உவ அவன் உம் அவர்கள் அந்த நீ அன்று நீங்கள் அனனா நகனு நாங்கள் சாபை உவ அவன் கும் அவர்கள் அந்த நீ அன்றும் நீங்கள் அனனா நகனு நாங்கள் அவன் கும் அவர்கள் அந்த நீ அன்றும் நீங்கள் அன நான் நகனு நாங்கள் நீங்க புதுசா கிளாஸ்க்கு இல்ல சரி தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வரணும் சரி இந்த கிளாஸ் பாத்திருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்க கூட வந்திருக்காங்க முன்னாடி குரான்ல வந்து நம்ம வந்து இப்ப குரான் எப்படி அது உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா அந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் பத்தி சரி என்ன தெரிஞ்சிருந்தீங்க அதுல இல்ல அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்காது அண்டர்ஸ்டாண்ட் குரான் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர்கள் அந்த நீ அனுப்பும் நீங்கள் அனநாட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றோம் சொல்றது ஓகே அவன் சொல்லியாச்சு இப்ப அவன் யாரு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து நமக்கு வந்து முஸ்லீம் சாலிக் நிறைய வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து படிச்சிருக்கணும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஹுவாக்கும் அதை கம்பைன் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் முஸ்லீம் முஸ்லீம் ஒன் முஸ்லீம்ங்கிறது வந்து ஒருமை எல்லாத்துக்கும் தெரியும் படிச்சிருக்கோம் நம்ம முஸ்லீம் ஒன் முஸ்லீம் மீன் இது வந்து பன்மை இப்போ பன்மைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணோம்ட்டு அதையும் படிச்சிருக்கோம் நம்ம ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஹுவாக்கும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணலாங்களா ஹோ முஸ்லிம் முஸ்லிம் ஹும் முஸ்லிமோன் அவர்கள் முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம் நீ முஸ்லிம் அந்தும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்கள் அன முஸ்லிம் நான் முஸ்லிம் நஹ்னு முஸ்லிம் நஹ்னு முஸ்லிமோன் நாங்கள் முஸ்லிம்கள் ஓ முஸ்லிம் ஓ முஸ்லிமோன் அந்த முஸ்லிம் அந்த முஸ்லிமோன் அன முஸ்லிம் நஹ்னு முஸ்லிமோன் என்ன தமிழ்ல நல்லடியார்கள் நல்லவன் நல்லவன் ஹோம் சாலிகும் அவர்கள் நல்லவர்கள் அந்த சாலிக் நீ நல்லவன் அன்பும் சாலிகும் நீங்கள் நல்லவர்கள் அனசாலி நான் நல்லவன் நக்னு சாலிகும் நாங்கள் நல்லவர்கள் வேற எந்த வேர்ட்ஸ் இருக்கல குரான் அது
அவனுடைய அவர்களுடைய உன்னுடைய உங்களுடைய என்னுடைய எங்களுடைய தெரியுதா இல்ல கொஞ்சம் பேச பண்ணணுமா? தெரியுதுங்களா? ஓகே, இது பிராக்டிஸ் பண்ணலாங்களா? ஹூ அவனுடைய, ஹூம் அவர்களுடைய, கா உன்னுடைய, தும் உங்களுடைய, யா என்னுடைய, நா எங்களுடைய, ஹூ ஹும், கா கும், யா நா. இந்த ஹூ ரப்புஹு, ரப்புக்க ரப்புஹு ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு, ரப்புக உன்னுடைய ரப்பு, ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு, ரப்பி என்னுடைய ரப்பு, ரப்பனா எங்களுடைய ரப்பு. ரப்பனா வந்து தெரியலன்னு அவனுடைய கிதாப், கிதாபுஹும் அவர்களுடைய கிதாப், அவர்களுடைய புத்தகம், கிதாபுக உங்களுடைய உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம், கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம், கிதாபுஹு கிதாபுகும், கிதாபுஹும் சொல்லுங்க ஜலால் பாய், அடுத்த வார்த்தை ஜலால் பாய், அடுத்த வார்த்தை சொல்லு. ரப்புகளா சொல்லியாச்சு. அல்மனாரி தானே வரும். அடுத்து இது வந்து இப்ப இது இருக்குல்ல, லவு மிங்கு அலை அலை அன்பு, இதெல்லாம் மிங்கு அன்பு மாறு. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் ஸ்கிரீன் கொண்டுட்டு வரவா? ஓகே, உங்க ஸ்கிரீன் வந்துச்சுன்னா ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரீன் வந்துச்சு, உங்க வீடியோ வருதா? உங்க வீடியோ வருதா? லவு லவும் லக்க லக்கும் லீலனா லாலி வந்து தெரியும் நமக்கு. காக உங்க வீடியோ வருதா? வீடியோ ஆன் பண்ணுங்களேன், உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்களா? சொல்லுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க பாய். லஹு லஹும் லக லகும் லீலனா, லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு,
லக உனக்கு, லக்கும் உனக்குளுக்கு, லி எனக்கு, லனா எங்களுக்கு. அலைக்கும் சலாம் வணக்கம். மின்ஹு அவனிடம் இருந்து, மின்ஹும் அவர்களிடம் இருந்து, மின்க உன்னிடம் இருந்து, மின்கும் உங்களிடம் இருந்து, மின்னி என்னிடம் இருந்து, மின்னா எங்களிடம் இருந்து, மின்ஹு மின்கும், மின்க மின்கும், மின்னி மின்னா. மின்ஹா வந்து பெண்பால் பண்ணுவோம், மின்ஹா பெண்பால் பண்ணுவோம், லேடிஸ் இல்லை அன்பு அன்பும், அன்க அன்கும், அன்னி அண்ணா, மாஹு மாஹும், மாக மாக்கும், மாயி மானா. அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு, லக உனக்கு, லக்கும் உங்களுக்கு, லி எனக்கு, லனா எங்களுக்கு. மின்ஹு அவனிடம் இருந்து, மின்ஹும் அவர்களிடம் இருந்து, மின்க உன்னிடம் இருந்து, மின்ஹும் உங்களிடம் இருந்து, மின்னி என்னிடம் இருந்து, மின்னா எங்களிடம் இருந்து, மின்ஹு மின்ஹும், மின்க மின்கும், மின்னி மின்னா. அன்ஹு அவனால், அவனுடைய அன்பு, அவனுடைய அவனை பற்றி, அன்பு அவனை பற்றி, அன்பும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்பும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்பு அன்பும், அன்க அன்பும், அன்னி அண்ணா. மாஹு அவனுடன், மாஹு அவனுடன், மாஹும் அவர்களுடன், மாக உன்னிடம், மாக்கும் உங்களிடம், மாயி என்னிடம், மானா மாஹும் மாஹு மாஹும், மாக்க மாக்கும், மாயி மானம். மறந்து மாறா.
அடுத்த மறுபடியும் கிளாஸ் இல்லைங்க
இது வந்து நாங்க தொழுகையில நாங்க வந்து எங்களுக்கு உயிரோட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான்ல என்ன சொல்றது தொழுகையில நாங்க எதை எதை யூஸ் பண்றோங்கிற மாதிரி மெயினா தொழுகையை நம்ம இறைவனை சந்திக்கிறது இறைவனை புகழ்றது இறைவனை வணங்குறதுல வந்து நாங்க அர்த்தம் இல்லாம இருக்கோம். உதாரணத்துக்கு என்னன்னா நீங்க உங்க பாஷையில சொல்றதுன்னா சுப்ரபாதம் இருக்கு. சுப்ரபாதம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கௌசல்யா ராமதானா நானு ராகதான் தெரியும். அதே பிரிச்சு பார்த்தா பாதம் தெரியும், சுப்ரம் என்னன்னு தெரியாது. அது மாதிரிதான் எல்லாரும் உங்க எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி சுப்ரபாத பாதையை நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாக்கு என்ன சொல்ல போறோம், அல்லாட்ட என்ன பேசுறோம், அல்லா நம்மள்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதை புரிய வச்சு இறைவன் நெருங்கிறதுக்காக ஒரு வழிதாங்க இது. மற்றபடி அரபிகள்லாம் எனக்கு தெரியாது. அரபிகள் பேசி ஏன்னா இப்ப அரபியும் அவன் நல்ல தலை தமிழ் மலையாளம் எல்லாம் பேசிருக்காங்க, இங்க அரபி தேவையில்லைங்கிற மாதிரி பேசிட்டு அப்படின்னா அவர் உழந்துட்டாரு. அவர் உழந்துட்டு ஆமாங்க நாங்களும் சுப்ரபாதம் அப்படித்தாங்க ஓதிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அரை உழந்து பார்த்தாரு. இப்ப அவர் சுப்ரபாதத்தை நல்லா தொடர்ந்து பார்த்தா அவருக்குதான் அவருக்கு தான் சொல்லுவார். அதுக்காக துவாசம் செய்யுங்க. நம்பரையும் வாங்கி வச்சிருக்கலாம் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம இந்த ஒரு ஒரு வசனத்தையும் ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம புரிஞ்சு போதும் போதுதான் இறைவன் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மெயின் கான்செப்ட். இப்போ அதுல எப்படி எப்படி சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளவுதாங்க கிராமம் சொல்லிட்டு தாரமா எடுத்துக்கிட்டு அது நமக்கு வந்து ஒரு பெரிய அவர் எத்தனை மணி நேரம் எத்தனை மாசங்கள் இருக்காங்க வேலை பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவருக்காக துவா செய்யணும் வச்சாலாம் அந்த மாதிரி கொண்டு வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுதான் இந்த கிளாஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் குரான் நம்ம 19 கிளாஸ் படிச்சுட்டு இருப்பதுக்கு இங்க இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு 80 இந்த கிளாஸ் ஒரு 100 பேருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் லெவல் போட்டுச்சா. அப்ப நம்ம 19 கிளாஸ்ல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கிடைச்சா நம்மளோட மதிப்பு பேப்பர் எத்தனையோ ஒரு கப்பல் நம்மளுக்கு போயிருக்கு. அதனால இன்னுமே நிமிஷம் நம்ம இதை விட்டாம நம்ம பிடிச்சி நம்ம குரானுடைய ஒரு ஒரு வார்த்தைகளையும் அவன்கிட்ட நெருங்குற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துற மாதிரி சாலை செய்யறதுக்காக தான் இந்த கிளாஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அதான் இதை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப லகு வந்து லக்கும் தீரக்கும் லக்கும் தீரக்கு பலியது லகு. இப்ப வந்து அடுத்த பக்கம் மின்கு அவரு சொல்லுங்க அமிதா. மின்கு அவரு மின்கும் அவர்களிடம் இருந்து மின்க உன்னிடம் இருந்து மின்கும் உங்களிடம் இருந்து என்னிடம் இருந்து மின்னா எங்களிடம் இருந்து மின்கு அவனிடம் இருந்து மின்கு யாருக்கா காமியில
எனக்கே ஸ்டேஜ் பேர் போயிருச்சு கொஞ்சம் அண்ணா எங்களை புரிஞ்சு கொள்வனாக இதற்கு நினைத்து பார்க்கப்ப அப்போ
பூமக்க சித்திகள் எல்லா வாழ்ந்து சொல்லும் போது பூமக்க சித்திகள் எல்லா தியாகங்களையும் நினைச்சு பார்த்து எல்லா தியாகங்களையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த ஒரு போருக்காக உமர்ல வந்து ரொம்ப கம்பீரமா இருந்து நான் வந்து எங்களோட வீட்டுல சரிபாதி சொத்துக்களை போட்டா நான் கொண்டு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே சமயத்துல பூமக்க சித்திக்கு அவங்க வந்து ஒரு சின்ன பையில கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன என்ன கொண்டு வந்தீங்கன்னா எங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வீட்டுல யார் இருக்காங்களோ எல்லாரும் எல்லாரோட ரசூல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க அந்த ஸ்லாஜ் சொல்லும் போது இந்த தலத்துல வந்து ஒரு தாக்கு துணியில வந்து டிரெஸ் போட்டுருக்காங்க ரசூல்லா அந்த இவங்க அபூபக்கர் சித்திக்கு. அப்ப இந்த சாக்கு துணியில பக்கமா ரசூலா சொல்றாங்க ஜிப்ரீல அதே மாதிரி டிரெஸ் போட்டுருந்தாங்க. அப்ப வந்து ரசூல்ல என்ன ஜிப்ரீல இந்த மாதிரி டிரெஸ் போட்டுருக்காங்களேன்னு அவங்க அவங்ககிட்ட கேட்கும் போது நான் மாத்திரம் இல்ல மலக்கு மாதிரி எல்லாரும் அல்லாஹ்வுடைய இந்த டிரெஸ் போட்டு சொல்லியிருக்கான். ஏன்னா நீங்க ரூபத்தை சித்திக்கு அதை போட்டுக்கிறதுனால அவங்கள கௌரவிக்கிறதுக்காக அவங்க பாய்ப்பு நீங்க அன்புல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லணும்னு
இல்ல நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறத வந்து நாங்க வந்து எங்களே வந்து அல்லாஹ்வுல புரிஞ்சுக்கணுங்கிறத நாங்க வந்து ஃபீல் பண்றோம். முயற்சி எடுத்தது இல்ல. இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அது தெரியலனா கூட எடுத்து பாக்குறோம். பார்த்து அதை வந்துட்டு அதுபடி வந்து அமர்ச்சி எடுத்துக்கணும். முயற்சியில வந்துட்டு அதிகமாக அதை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை வேணும் தரணும்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு எனக்கு வந்து குறிப்பாக அவங்க குடும்பத்துல இந்த செய்தி பேசுறேன் தெரிஞ்சது ஒரு பேர் சொல்லுங்க. நீங்க வீட்டுல சொல்லுங்க. நீங்கதான் உஸ்தாது இப்ப வீட்டுக்கு நீங்கதான் உஸ்தாது. ஒரு சில சம்பவங்கள்ல ஜலால் பாய் சொல்லி காட்டினதை வச்சு என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் நான் வந்து தொழுகிற விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் போன வாரம் கூட ஜலால் பாய்ட்ட வந்து அதுக்கு முன்னாடி வாரம் வந்து அவங்க தொழுகையில் ருக்குவில் ஓவுறது சுஜூதில் ஓவுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ருக்கு போன உடனேயுமே அல்லாஹ் என்னை குனிய வச்சானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது நான் ஒரு ரெண்டு மூணு தொழுகையில் அழுதுட்டேன். நான் இதை வந்து சொல்லி காட்டேன். ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ஈமானம் வந்து பெருசாக வெளியில் சொல்லி காட்டுறதுக்காக இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குரான் வந்து என்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நான் தனியாக தொழுகும் போது ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஜமாத்தோட தொழுகும் போது கூட கொஞ்சம் கவன சிதறல் இருந்தால் கூட தனியாக சுண்ணத் தொழுகும் போது வந்து அதனோட ஃபீலிங் வந்து இருக்குது. அதுமாதிரி இன்னொரு சம்பவம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சேர் போட்டு ஒருத்தர் தொழுதுட்டு இருந்தார். இவ்வளவு ரொம்ப வயசானவர் இல்லை, நம்ம என்னையோட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கூட உள்ளவராட்டம் இருக்கு. ரொம்ப நாள சேர் போட்டே தொழுதுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வந்து சேர் போட்டு தொழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ நல்லா இருந்தேன், ஆனா நான் எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லை, திடீர்னு ஒரு தடவை எனக்கு வந்து முதுகு பிடிக்க வந்தது, அதுலேருந்து நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்னால் இல்லை, இப்படி இருந்தால் நான் எல்லாம் சுக்கூர் செய்யணும், நான் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் பள்ளியில் வந்து ஜமாத்தோட தொழுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்னு. அப்போ நான் சிந்திச்சு பார்த்தேன், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கல்ல ஜலால் பாய் சொல்லி காட்டினது அதெல்லாம் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து குனிய வச்சிருக்கானே ஒரு தொழுகையில் வந்துட்டு ஒரு கூ அவங்கெல்லாம் வந்து அவனால ஒரு கூ செய்ய முடியல சுடுவு செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடிஞ்சது. இது சொல்லணும் விருப்பப்பட்டேன் ஜலால் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் இன்னொரு ஃபீட்பேக். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க வந்த பிறகு அந்த அர்த்தங்கள், அதாவது நம்ம தொழுகையில இங்கே நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இடையிடையே இப்போ அந்த இதுக்கு வந்த பிறகு இடையிடையா தொழுகும் போது அந்த சிந்தனை வருது, அந்த அர்த்தத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு அசர் ஜமாத்து நான் தொழுகைக்க வேண்டியிருந்தது. அப்படின்னு சொன்னா கடைசி ரக்காத்து கடைசி சுஜூது வரைக்கும் ரக்காத்து நாலா அஞ்சா மூணா நாளாங்க குழப்பம் வரும். சுஜூது இது வரைக்கும் குழப்பம் வந்ததா தெரியல ரெண்டு எப்போவுமே லைஃப்பில். நான் வந்து இப்போ அந்த அர்த்தத்தை அப்படியே சுபானல்லாய் உபயஹந்தி சுபான ஆலா உபயந்தி அப்படின்னு சொல்லும்போது தூய்மையானவன் உயர்ந்தவன் அவனை புகழை கொண்டே போகிறான், அதையும் நினச்சி நினச்சி சொல்லும்போது எனக்கு முதல் சுஜூதில் இருக்கிறனா ரெண்டாவது சுஜூதில் இருக்கிறனான்னு மறந்துருச்சு.
என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட் ஆயிடுச்சு பேசுங்க லைன் கட் ஆயிடுச்சு பேசுங்க எப்படி என்னன்னு சொன்னா அப்புறம் கடைசி சுஜிதன் சொன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி வைப்போம் அத்தகையாத்துக்கு வரும்னு அர்த்தம் நான் வந்து என்ன சொன்னா அல்லாஹ் அக்பர்னு சொன்னா இன்னொரு சுஜித் இருக்கிற மாதிரி சொன்னா பின்னாலேருந்து ஒரு அரபி ஷாரா செஞ்சார் அப்போ ஆஹா இது என்ன நம்ம ஒன்று ரெண்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு என்னன்னா அப்புறம் சஜிதா சாவு செய்து சலாம் வைக்கணும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அவரு நீங்கள் அது மட்டும் இல்ல அது வரணும் பிராக்டிஸ் பண்ணீங்க ஹுவஹும் ஹுவஹும் அந்த அந்தும் அன நஹ்னு அனஹ்னு ஹுவாவன் ஹுவாவன் ஹும் அவர்கள் அந்தனி அந்தனி அந்தும் நீங்கள் அன நான் அனஹ்னு நஹ்னு நாங்கள் நஹ்னு நாங்கள் ஹூ அவர்கள் ஹூ அவர்கள் ஹூ அவர்களுடைய ஹூ அவர்களுடைய ஹும் அவர்களுடைய ஹும் அவர்களுடைய கா உன்னுடைய கா உன்னுடைய ஹும் உன்னுடைய ஹும் உன்னுடைய ஈ என்னுடைய ஈ யா ஈ கும் உங்களுடைய ஹும் உங்களுடைய ஹும் உங்களுடைய அவனுடைய ரப்பு
அவனுடைய அவர்களுக்கு மின்ஹூ அவனிடம் இருந்து மின்ஹூம் அவர்களிடம் இருந்து மின்க உன்னிடம் இருந்து மின்கும் உங்களிடம் இருந்து என்னிடம் இருந்து மின்னா எங்களிடம் மின்ஹா அவளிடம் இருந்து அவர்களை பற்றி அன்பும் அவர்களை பற்றி அன்னை பற்றி அண்ணா எங்களை பற்றி அண்ணா எங்களை பற்றி சொல்லுங்க அவர்களுடைய
அவனை பற்றி அன்ஹும் அவர்களை பற்றி அன்க உன்னை பற்றி அன்கும் உங்களை பற்றி அன்னி என்னை பற்றி அண்ணா எங்களை பற்றி அன்ஹு அவனை பற்றி அன்ஹா அவளை பற்றி அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அண்ணா அன்ஹு அன்ஹா அன்ஹு அவனை பற்றி அன்ஹும் அவர்களை பற்றி அன்க உன்னை பற்றி அன்கும் உங்களை பற்றி அன்னி என்னை பற்றி அண்ணா எங்களை பற்றி அன்ஹு அவனை பற்றி அன்ஹா அவளை பற்றி சில பேருக்கு அன்பு ஒரு செய்திய பற்றி சொல்லும் போது அந்த பற்றிங்கிற தமிழ் வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அண்ணுங்கிறது அரபி வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப அன்பு அப்படின்னு சொன்னாக்கா அவனை, ஹூங்கிறது வந்து தமிழ்ல பிரதிபெயர் சொல்லுன்னு சொல்லுவோம்ல, இங்கிலீஷ்ல ஹீங்கிற வார்த்தைக்கு மாதிரி அரபியில வந்து ஹூ அப்படிங்கிற வார்த்தை. அதனால வந்து அன் ஹூ அப்படிங்கிற ஹூவை சேர்க்கும் போது அவனை பற்றி அப்படிங்கிற அந்த மீனிங் வருது. அதானே அண்ணா பற்றி, அதனால அவனை பற்றி, ஹூம்னா அவர்கள், அது சொல்றாங்க அவர்களை பற்றி, அந்த இது மீனிங் ஹூமோட சேர்த்து அண்ணா பற்றி, அதனால தான் பற்றி. அதான் அவனுடன் அவர்களுடன் மாக்கும் உங்களுடன் மகி என்னுடன் மானா எங்களுடன் மாஹு அவனுடன் மாஹா அவளுடன். மகன் சொன்னா கூட இருக்கிறது வந்து இந்த புகையில ஒன்னு இருக்கும் போது
அவங்க சித்திரெல்லாம் சொல்றாங்கல்ல நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதாவது தூதர் சொல்றாங்க இன்னல்லாஹ மஅனா அல்லாஹ் வந்து நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல அந்த ம அப்படிங்கிறது கூட இருக்கிற கூட அந்த வார்த்தையை சொல்றாங்க அவர்கள் அந்த நீ அன்தும் நீங்கள் அன நான் நஹ்னு நாங்கள் ஹுவ ஹும் அந்த அன்தும் அன நஹ்னு அவனுடைய உங்களுடைய என்னுடைய நான் எங்களுடைய இது வந்து பொசிசிவ்னு சொல்லுவாங்கல்ல பொசிஷனை காட்டும் இப்போ வந்து கிதா கிதாபு அப்படின்னு சொன்னா அவனுடைய புத்தகம் கிதாபு கிதாபுகும் கிதாபுக்கும் கிதாபி கிதாபுனா கிதாபு அவனுடைய புத்தகம் கிதாபுஹா அவர்களுடைய புத்தகம் அவருடைய புத்தகம் கிதாபுஹு அவனுடைய புத்தகம் கிதாபுஹும் அவர்களுடைய புத்தகம் கிதாபுக்க உன்னுடைய புத்தகம் கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம் கிதாபி என்னுடைய புத்தகம் கிதாபுனா எங்களுடைய புத்தகம் கிதாபுஹு அவனுடைய புத்தகம் கிதாபுஹா அவருடைய புத்தகம் லஹு அவனுக்கு லஹு அவனுக்கு லஹும் அவர்களுக்கு லஹும் அவர்களுக்கு லக உனக்கு லக உனக்கு லக்கும் உங்களுக்கு லக்கும் உங்களுக்கு லீ எனக்கு லீ எனக்கு லனா எங்களுக்கு லஹு அவனுக்கு லஹு அவனுக்கு லஹா அவளுக்கு லஹா அவளுக்கு லஹு லஹும் லஹு லஹும் லக லக்கும் லக லக்கும் அவனிடமிருந்து அவர்களிடமிருந்து உன்னிடமிருந்து மின்கும் உங்களிடமிருந்து மின் நீ என்னிடமிருந்து மின் நா எங்களிடமிருந்து மின் ஹூ அவ
அவனிடமிருந்து மின்ஹா அவளிடமிருந்து அவர்களிடமிருந்து உன்னிடமிருந்து உங்களிடமிருந்து அன்பு அவனை பற்றி அன்பு அவனை பற்றி அன்பும் அவர்களை பற்றி அன்பு அவர்களை பற்றி அன்க உன்னை பற்றி அன்க உன்னை பற்றி அன்கும் உங்களை பற்றி அன்கும் உங்களை பற்றி அன்னி என்னை பற்றி அன்னி என்னை பற்றி அண்ணா எங்களை பற்றி அண்ணா எங்களை பற்றி அன்பு அவனை பற்றி அன்பு அவனை பற்றி அன்ஹா அவர்களை அவளை பற்றி அன்ஹா அவளை பற்றி அன்பு அன்பும் அன்பு அன்பும் அன்க அன்பும் அன்க அன்பும் அன்னி அண்ணா அன்னி அண்ணா அன்பு அன்ஹா அன்பு அன்ஹா மஹு மஹும் மஹு மஹும் மஹக மஹும் மஹக மஹும் மஹி மஹனா மஹி மஹனா மஹு மஹா மஹு மஹா மஹு அவனை பற்றி மஹு அவனை பற்றி அவனுடன் மஹு அவனுடன் மஹு அவனுடன் மஹும் அவர்களுடன் மஹு அவர்களுடன் மஹக உன்னுடன் மஹக உன்னுடன் மஹும் உங்களுடன் மஹும் உங்களுடன் மஹி என்னுடன் மஹி என்னுடன் மஹனா எங்களுடன் மஹனா எங்களுடன் மஹு அவனுடன் மஹு மஹா அவளுடன் மஹா அவளுடன் மஹு மஹும் மஹு மஹும் மஹக மஹும் மஹக மஹும் மஹி மஹனா மஹி மஹனா மஹு மஹா மஹு மஹா மஹு அவனுடன் மஹு அவனுடன் மஹும் அவர்களுடன் மஹும் அவர்களுடன் மஹக உன்னுடன் மஹக உன்னுடன் மஹும் உங்களுடன் மஹும் உங்களுடன் மஹி என்னுடன் மஹி என்னுடன் மஹனா எங்களுடன் மஹனா எங்களுடன் மஹு அவனுடன் மஹு அவனுடன் மஹா அவளுடன் மஹா அவளுடன் சிவமான ஒரு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்லாம் வந்து எனக்கு தூக்கமே இல்லை. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம், நான் அவர் ஊருக்கு போயிட்டு அவர் ஃபோனு பேச முடியல. ஸோ அல்லாஹ் வந்து ஒரு நம்ம ஒரு நம்ம இதை தந்தாங்க. உண்மையில அல்லாஹ் சுக்ரி செய்யணும். நம்ம வந்து ஜலால் பாய்க்காக நம்ம நிறைய துவா செய்யணும். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்களோ நானோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறதா இருந்ததுன்னா யாராவது ஒரு ஆள் தூண்டுதல் இருக்கணும். ஆனால் அவர் வந்து நைட்டில் இருக்கும் போதும் சரி, பகலில் இருக்கும் போதும் சரி, ஒரு இதே சிந்தனையை தான் பேசிகிட்டு இருப்பார். நான் பேசும்போது எமோஷ்னலாக பேசுகிறேன். ஏன்னா இது வந்து சாதாரணமாக வந்து ஈஸியாக யாரும் இதை செஞ்சிட முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு வேணும். அவர் செய்கிறது வந்து ஏதோ பேர் போகல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டான்னா எங்கேயோ போஸ்ட் அடிச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ஆனால் வந்து சைலண்ட்டாக இத்தனை வருஷமாக இவ்வளோ நாளாக வந்து இந்த வருஷம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு தொழிலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்பப்போ அல்லாண்ட துவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அப்துல் அசீஸ் டாக்டர் அப்துல் அசீஸுக்காகவும் அவங்களோட டீமுக்காகவும் ஜலால் பாய்க்காகவும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் துவா செய்யணும். இன்றைக்குள்ள கிளாஸுடைய நோக்கம் வந்து நம்ம எல்லாரும் பெருசாக டேலண்ட்டை காட்டணுங்கிறதுக்காக இல்லை. முழுக்க முழுக்க வந்து நம்ம இவ்வளோ நாள் கிளாஸில் நம்ம கேட்டதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அப்துல் காதர் வந்து இங்கே வந்து பேசினார், அமீர் வந்து இருந்து பேசினார். இப்போ நாளைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்களாம் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணதோடைய அந்த ஃபீட்பேக்லாம் நீங்கள் யூடியூப்ல ஏற்றிக்குவோம். அதை நீங்கள் திரும்ப போய் போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நின்று நாளைக்கு இன்னொரு தடவை வந்துட்டு நம்ம நின்றுருக்கோம் பேசியிருக்கோம், நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும். இன்ஷால்லா சரியா எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்த வாரம் கிளாஸ் வந்து தொடரும். ஜலால் பாய் இருந்தாருன்னா
இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சரியா.